யோஷுவா சொல்லும் செய்தி என்ன? இதுவரைக்கும் 13 அதிகாரம் பார்த்துருக்குறோம். பெரும்பாலும் நம்ம வந்து ஜென்ரலாக வீடியோ போடும்போது அனைத்து மத வீடியோவிலும் எந்த வேதங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லா வேதங்களையும் மனிதர்கள் எழுதுகிறாங்க, மனிதர்கள் எழுதியதை தான், மனிதர்களுடைய வழியை தான் சாத்தானுடைய வழி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அதில் கடவுளுடைய வழியே இல்லையா அப்படின்னா இருக்கும், குப்பைத்தொட்டிக்குள்ளே ஒரு வைரம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எங்கேயோ இருக்கும், ஆனால் பார்க்கும்போது சுற்றி குப்பை தான் தெரியும். அது மாதிரி இந்த 13 அதிகாரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த ஊரை கொள்ளையடித்தாங்க, இந்த ஊரை கொள்ளையடித்தாங்க, இவங்கள வெட்டி போட்டாங்க, கடவுள் வெட்டி போட சொன்னார், தைரியமாக இரு, நான் இருக்கிறேன் உனக்காக, நான் அவங்கள துரத்துறேன், உனக்காக அவங்கள நான் கொலை பண்ணுறேன். ஸோ இது வந்து உண்மையில் கடவுளுக்கு பண்ணுற நிந்தனை, அதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். ஆனாலும் அதையும் மீறி இதில் ஒரு சில ஆன்மீக ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குது, அதை நாம் இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு ஊரை கொள்ளையடிக்கும் பொழுது ஒரு சில பொருளை எல்லாம் தொடக்கூடாது, அது வந்து தீட்டுப்பட்டது, அதெல்லாம் எரிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. சிலர் இவங்க வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் இஸ்ரவேலர்கள், எதிர பெரிய பெரிய ராஜாவெல்லாம் வராங்க, அவங்களாம் அசால்ட்டாக அடித்து நவுத்துறாங்க. எப்படி நவுத்துறாங்கன்னா, கடவுள் கூட இருக்கிறார், இவங்களுக்காக சண்டை போடுறார். இது வந்து மகாபாரதமே தான், வேறு ஒன்றும் கிடையாது. மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் கம்மியாக இருப்பாங்க, கௌரவர்களை அடித்து நாஸ்தி பண்ணுவாங்க, காரணம் கிருஷ்ணர் கூட இருக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணர் கடவுள் கிடையாது, பட் அதன்படி அது கடவுள். ஸோ கடவுளின் வழிப்படி நடந்தால், இன்னொரு விஷயம், கடவுளின் வழிப்படி நடக்கிறவங்களே ரொம்ப கம்மியானவர்கள் தான், அப்படிங்கிறதுனால தான் பாண்டவர்கள் கம்மியாக இருக்கிறதா காட்டுறாங்க. அதே தான் இங்கே இஸ்ரவேலர்களும், இதுலையாவது கொஞ்சம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறதா காட்டுறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, கடவுள் சொல்கிற வழி, அதாவது கடவுள் வந்து போய் பட்டணத்தை கொள்ளையிட எரிச்சிடு அப்படிலாம் கடவுள் சொல்ல மாட்டார், கடவுள் வேறு ஒரு வழி சொல்கிறார் இல்லையா. அதைத்தான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக நாம் கேட்குறோம், முரளி அப்படின்ட்டு, முற்றிலும் இலவசமாக. அதில் இந்த மாதிரி கதை வடிவத்திலலாம் இருக்காது. ஸோ அந்த வழியை, அது வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை நமக்குள்ளே அழிக்க இருக்கக்கூடிய இந்த 5 விகாரத்தை அழிக்கக்கூடிய வழி, வெளியில் இருக்கிறவங்களை அழிக்கிற வழி கிடையாது. ஸோ அதுதான் வேதங்களில் தவறுதலாக, வெளியில் இருக்கிற மனிதர்களை, அரக்கர்களை, அசுரர்களை, மற்ற நாட்டு ராஜாக்களை கொலை பண்ணுற மாதிரி காட்டப்பட்டு இருக்குது. ஸோ இதில் கடவுள் சொல்கிற வழியை அப்படியே ஃபாலோ பண்ணலான்னா நம்ம தோற்றுடுவோம். ஸோ இதுதான் இங்கே இந்த யோசுவாவில் பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டை கொள்ளையிடும் பொழுது எதெல்லாம் கடவுள் தீட்டு எரிக்கணும்னு சொல்கிறாரோ அதை அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் நல்லா வெற்றி பெறுறாங்க, பெரிய பெரிய ஆட்களெல்லாம் எதிர்த்து வெற்றி பெறுறாங்க, எடுத்து வச்சுக்கிறாங்களா? அதில் ஒரு சிலர் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க, எல்லோரும் கிடையாது. இப்போ அடுத்த நாடு பிடிக்கணும், அடுத்த ஊரை பிடிக்கணும், அந்த ஊர் எப்படி இருக்குதுன்ட்டு வேவு பார்க்குறதுக்கு சிலர் அனுப்புகிறாங்க. அவங்க போயிட்டு வந்து சொல்கிறாங்க, இது ரொம்ப சின்ன பட்டணம், ரொம்ப கம்மியாக தான் மக்கள் இருக்கிறாங்க, நம்ம ஒரு 2000 பேர் போனாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அதேமாரி 2000 பேர் போகிறாங்க. பார்த்தால் அந்த சின்ன ஊரில் இருக்கிற மக்கள் இந்த 2000 பேரையும் ஓட ஓட விரட்டி ஒரு 36 பேரை கொலை பண்ணி போட்டுருவாங்க. இது இவங்களுக்கு பெரிய ஷாக். அப்படியே ஒரு மாதம் அவங்க துக்கம் விசாரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜத்தில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்றது நமக்கு கிளியராக தெரியும். ஒரு மாதம் இவன் துக்கம் விசாரிக்கிற வரைக்கும் அவன் கம்முன்னு இருப்பானா இல்லையா? வந்து இருக்கிற இடம் தெரியாமல் காலி பண்ணிட்டுல போவாங்க. ஸோ இதை நடக்கலை அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இதை நம்ம கேட்கும்போதே தெரியும். முதல்ல கடவுள் இப்படி சொல்ல மாட்டார், அதுலேயே முடிஞ்சு போச்சு எல்லாமே. சரி, இப்போ ஒரு மாதம் கழித்து கடவுள் வந்து யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, ஏன் தலைக்குப்புறம் கவிழ்ந்து கிடக்கிற, எழுந்திரி, பயப்படாத, தீட்டான பொருளை வந்து உன்னுடைய ஆட்கள் வச்சிருக்கிறாங்க, அதை வந்து நீ வெளியேற்றிடணும், அதை வெளியேற்றும் வரை எதிரி முன்னாடி போய் நிற்காத அப்படின்வாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய மெசேஜ். ஸோ இதோடய அர்த்தம் என்னென்னா, கடவுள் சொல்லும் விஷயத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னா அர்த்தம் கடவுள் பாவத்தை விட சொல்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த பாவத்தை நீ விடாத வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா அந்த பாவத்துக்கான தண்டனை யார் மூலமாக வேண்டுமானாலும் உனக்கு வரும்.
ஸோ அதனால தான் அந்த பாவத்தை வெளியேற்றாத வரைக்கும் நீ எதிரி முன்னாடி போய் நிற்காத அப்படின்னு சொல்கிறார். ஸோ சண்டை போடாத, இந்த இதுபடி சண்டை போடாதன்னு அர்த்தம், பட் ஜென்ரலாகவே எல்லாருக்கிட்டையும் எச்சரிக்கையாக இருங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பாவத்தை எப்படி எரிக்கிறதுனா, இறைவனை நினச்சி தான் எரிக்கணும். இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்மளுடைய உயிர் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ நான் அழியக்கூடிய உடம்பு இல்லைன்னு நினச்சி சிவபரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் அழியும். அந்த சிவனைத்தான் அல்லான்னும் பரமபிதானும் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ அப்போ அப்படி இருந்து நீங்கள் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாத்தையும் அழிக்கணும். வெளியில் உணவு சாப்பிடக்கூடாது, பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது, கரிமீன் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான நியமம் இருக்குது. இப்போ இதே மாதிரி யோசுவா வந்து யார் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கடவுள் துணையோடு கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சி அவனும் உண்மையை ஒத்துக்கிறான், நான் தான் இதை எடுத்து என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டு. ஸோ அவனை தனியாக இட்டுட்டு போயிட்டு எல்லோரும் சேர்ந்து கலையில் அடித்து கொண்டு போட்டுருவாங்க. ஸோ கடவுள் அப்படிலாம் பண்ண மாட்டார், பட் இதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னென்னா, தீமையை விளக்கணும், ஆனால் தீமை செய்கிறவனையே கொலை பண்ணணும் அப்படின்ட்டு இதில் எழுதப்பட்டிருக்குது. உண்மையில் பைபிள் பழைய ஏற்பாடு படிக்கும்போது தொடர்ந்து மைண்டில் வந்து ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, எப்படி கிறிஸ்தவர்களும் இதே தான் யூதர்களும் படிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரில் ஏன் யாருமே தீவிரவாத குழுன்ட்டு அமையலை? ஏன்னா அவ்வளோ வன்முறை இருக்கும், தீவிரவாதம் இருக்கும் இந்த புஸ்தகத்தில், ஆனால் அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிற அளவுக்கு முட்டாளாக அந்த ரெண்டு மதத்துலேயும் இல்லைன்றது ஒரு ஆறுதலான செய்தி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி அவனை கொன்னுடுறாங்க இல்லையா, ஸோ தீமையே விலக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி தான் இவங்க பெரிய தோல்வியை சந்தித்தாங்கன்றது அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆஹா, இப்போ கடவுள் இவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, இவங்களை போட்டு தள்ளுற வேண்டியதுன்ட்டு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க எல்லோரும். இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜோஷ்வா அந்த ஊருக்குள்ளே போகிறோம், சும்மா கொஞ்சம் பேரை இட்டுட்டு போகிறோம். உடனே அங்கே இருக்கக்கூடிய ராஜா மக்கள் எல்லோரும் சேர்ந்து தோர்த்திட்டு வராங்க, ஏன்னா போகிறதே இவங்க கம்மியாக தானே போகிறாங்க. அது இல்லாமல் இவங்க தோத்துட்டாங்கன்றதும் வேறு தெரிஞ்சு போச்சு, பேர் கெட்டு போச்சு. ஸோ அப்போ எல்லாம் துரத்திட்டு ஓடியாராங்க. ஆனால் ஜோஷுவா என்ன பண்ணியிருப்பான்னா, மலையில் வந்து எல்லாரையும் ஒளிஞ்சிருக்க சொல்லியிருப்பான். அப்போ இவங்க ஜோஷுவாவை துரத்திட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வருவாங்க ஒருத்தர் விடாமல். அப்போ என்ன பண்ணுவாங்க, மலையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓடி போய் அந்த வீடுகளை ஆக்கிரமித்து அதை வந்து நெருப்பு வச்சு எரிச்சிடுவாங்க. உடனே ஜோஷுவா துரத்திட்டு வந்த மக்கள்லாம் திரும்பி பார்த்தா, என்னடாது நம்ம வீடு பட்டணம் எல்லாமே எரியுது, திரும்பி கூட போக முடியாது அப்படின்னும்போது அவங்கள வந்து வெட்டி போட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து இது வன்முறையாக கதை அமைஞ்சிருந்தாலும் இதோடைய ரகசியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு புண்ணிய கணக்கு இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறதுக்கான அறிகுறியே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக ஜெயிச்சிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு புண்ணிய கணக்கு இல்லை, பாவ கணக்கு இருக்குதுன்னா உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருப்பாங்க, ஆனால் கடைசியில் தோத்துடுவீங்க. ஸோ அதுதான் இங்கே விஷயம் இல்லையா. அந்த பாவக்கணக்கு இருக்கிறதுனால அவன் தோக்கிறான் ஜோஷ்வா. அந்த பாவத்தை நீக்கிய உடனே அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறான். ஸோ அதனால தான் எப்பவுமே பணிவாக இருக்கணும். நமக்குள்ளே புண்ணியம் இருக்கா பாவம் இருக்கான்னு நமக்கு தெரியாது, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான், எப்பவுமே பணிவாகவே இருப்பான். புண்ணிய கணக்கு இருந்தால் தானாகவே அவன் வெற்றி அடைஞ்சிட்டு போக போகிறான், யாரையும் எதிர்க்க மாட்டான். பாவக்கணக்கு இருந்தால் அதுக்கான தண்டனை வரும், அதையும் பணிவாக அவன் ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொள்வதனால அது சீக்கிரமாக அந்த பாவக்கணக்கும் முடியும். இதுதான் யோசுவா 13வது அதிகாரம் வரைக்கும் படித்ததில் வந்த சாரம் இல்லையா. இவ்வளோதான் சாரம், இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு அதிகாரத்தில் தான் வரும். ஆனால் அதுக்காக நம்ம வரிசையாக படிச்சுட்டு போய் எல்லாத்துலேயும் குழப்பணும் இதே தான் நம்ம மைண்டில் வருமே தவிர, இதுக்குள்ளே இப்படி ஒரு மெசேஜ் வந்தது அப்படின்றத எந்த சர்ச்சிலையாவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படியே சொன்னாலும் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, வன்முறையை தூண்டுற மாதிரி சொல்லுவாங்க. கடவுள் உங்கள் கூட இருக்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, பாருங்கள் யோசுவாவை காப்பாற்றினார், அதுபோல் உங்களை காப்பாற்றுவார், உங்களுடைய எதிரிகளை முறியடிப்பார், கைகாலை உடைத்து போடுவார். அது பார்த்திங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் குரூப் மாதிரி இருக்கும் சர்ச்சில் இதை பற்றிலாம் பிரசங்கம் பண்ணும்போது, குறிப்பாக பெந்தகோஸ்த சபையில் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதையா போதிக்குது இது? ஆனால் இது வந்து சாத்தான் எழுதுனது எல்லா மத புஸ்தகங்களும், ஆனால் உண்மையிலே அதற்குள்ள இருக்கக்கூடிய சாரம் வந்து வைரம் இருக்குது, அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லை.
ஸோ அதனால தான் நாம் இந்த வீடியோவை போடுறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம்.